எல்லாருக்கும் வணக்கம். நாங்க ரோகிணி லுக்கிக்கி சேனல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஹேர் கட்டா பார்க்க போறீங்க. அதாவது சைடு பேண்ட்ஸ் வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு நான் காமிக்க போறேன். ஏன்னா ரொம்ப லெந்தா வளர்ந்துருச்சு. நான் வந்து சைட் பேங்க்ஸ் கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைட் பேங்க்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து ஹேர் வந்து லாங்காக விட்டுருந்தாலுமே சைட் பேங்க்ஸ் மட்டும் கட் பண்ணி விட்டுப்பீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து பார்லர் எங்கேயுமே போக முடியாது இல்லையா, அதனால் நம்ம வீட்லேயே கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதை எப்படியே கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சைட் பேங்க்ஸ் கட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். வந்து நான் வந்து சீரம் எடுத்திருக்கேன். ஏன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்காது. அதனால வந்து நம்ம சீரம் வந்து போட்டுக்கலாம். எந்த சீரமாக இருந்தாலும் ஓகே. இல்லை உங்ககிட்ட சீரம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் ஹேர் வந்து நல்லா சில்கியாக சாஃப்டாக இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தண்ணி போட்டு நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு கோம்பு, எந்த இதுவுமே தேவையில்லை. இப்படி தான் ரோல்லாக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எதுவும் தேவையில்லை. சிம்பிளாக ஒரு ஸ்டீப் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சிசர் இருந்தால் போதும். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேரை வந்து சென்டர் பார்ட்டிஷன் வந்து எடுத்துக்கோங்க. இப்படி வந்து சென்டரில் வந்து பார்ட்டிஷன் எடுத்துட்டு நம்ம இதை வந்து வி ஷேப்பில் இப்படி வந்து இந்த முடியை வந்து நம்ம வி ஷேப்பில் எடுக்க போகிறோம். இது வந்து நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து வி ஷேப்பில் எடுத்திருக்கேன். கரெக்டாக இப்படி வி ஷேப்பில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் தனியாக உங்களால் எடுக்க முடியலன்னா யாராவது ஹெல்ப்புக்கு வந்து நீங்கள் பார்த்துக்க சொல்லிக்கோங்க வி ஷேப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இந்த மாதிரி வி ஷேப்பில் எடுத்துக்கோங்க இப்படி. ஓகே, எடுத்துட்டு நம்ம இது கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, பின்னாடி இருக்க ஹேரை வந்து ஃபஸ்ட் வந்து ஒரு டைட்டாக வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது இல்லையா. அது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி வி ஷேப்பில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைடில் தானே நம்ம வந்து பேங்க்ஸ் விட போகிறோம். நீங்கள் லெஃப்ட் சைடு விடுறீங்கன்னா லெஃப்ட் சைடு வச்சு பாருங்கள், ரைட் சைடு விடுறீங்கன்னா ரைட் சைடு வச்சு பாருங்கள். நான் வந்து என்னோடய லெஃப்ட் சைடு விட போகிறேன். அப்போது எனக்கு வந்து காது கிட்ட காதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருந்தால் போதும். அப்போ இந்த அளவுக்கு ஹேர் வந்து நான் கட் பண்ணணும். அப்போ நான் வந்து முன்னாடி இப்படி எடுத்துகிட்டு எனக்கு இந்த அளவுக்கு ஹேர் வந்து கட் பண்ணணும். அப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நான் வந்து தாடிக்கு கொஞ்சம் கீழே வந்து கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது எடுத்த உடனே நிறைய கட் பண்ணிடாதீங்க, அப்புறம் ரொம்ப வந்து ஷார்ட்டாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு இவ்வளோ கட் பண்ண போகிறேன். இவ்வளோ கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ட்ரிம் பண்ணும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து குறையும். வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணுறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. எந்த சிக்கும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து கோம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நின்றுக்கோங்க. கழுத்து வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி சாச்செல்லாம் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இப்படி பிடிச்சி பண்ண முடியலன்னா இந்த இடத்துல ஒரு லப்பர் பேண்ட் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கட் பண்ண போகிறேன். இந்த அளவு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எட்ஜஸ்லாம் வந்து இப்போ கட் பண்ண எட்ஜஸ் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கும். நீங்கள் கட் பண்ணது வந்து நல்லா தெரியும். நம்ம பார்லர்லேயே கட் பண்ண மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் இப்படி பிடிச்சிட்டு இப்படி எட்ஜஸ் வந்து லைட்டாக வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ சைடில் வந்து நம்ம வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாவே ஹேர் இன்னுமே லென்த்தாக இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்ம வந்து நார்மலாக பிடிச்சி கட் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து நமக்கு எனக்கு எந்த சைட் பேங்க்ஸ் வேணுமோ அந்த சைட் வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து பேங்க்ஸ் வந்து வேணும். என்னோட சைட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு பேங்க்ஸ் வந்து வேணும். உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ நீங்கள் அந்த சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. வந்து லெஃப்ட் சைடு வேணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போது நம்ம இந்த ஹேரை இப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி லெஃப்ட் சைடு வந்து ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் நம்ம பண்ண போகிறோம்.
பண்ணிட்டு நம்ம கீழே வந்து கட் பண்ணிக்கலாம் ஒரே ட்விஸ்ட் மட்டும் தான் பண்ணுவோம் ரெண்டு மூணு ட்விஸ்ட் எல்லாம் பண்ணாதீங்க ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ கட் பண்ணலாம் செகண்ட் டைம் கட் பண்ணும்போது நீங்க அதே மாதிரி இப்படி கட் பண்ணாதீங்க ஹேரை நம்ம ட்ரிம் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியே இப்படி சைடில் வச்சுட்டு ஹேரை வந்து ட்ரிம் பண்ணுங்க இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி கோம் பண்ணிட்டு நம்ம சைடில் வந்து இப்படி வச்சு பார்க்கலாம் இப்போ வந்து கட் பண்ணியாச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் இதே வந்து உங்களுக்கு கேர்லர் இருக்கு அப்படின்னா நீங்க நல்லா இப்படி கேர்ள் பண்ணி விட்டீங்கன்னா இன்னுமே அழகா இருக்கும் எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும்னு தோணுது உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஷார்ட் வேணுமோ நீங்க ஷார்ட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் லாங்காக வேணும்னா நீங்க லாங் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ரீ ஹேர் விட போறேன் அதனால எனக்கு இந்த அளவுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சு அதனால நான் இந்த அளவுக்கு விட்டுட்டேன் நான் ஃப்ரீ ஹேர் விட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் வந்து ரொம்ப லென்த்தா இருந்தது இப்போ வந்து ஷார்ட்டா இருக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்க விடும்போது உங்களுக்கு வந்து ஹேர் வந்து நல்லா இருக்கும் இப்போ எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது என்னோட ஹேர் வந்து நீங்க பேங்க்ஸ் கட் பண்ணும்போது நல்லாவே முன்னாடி உங்களுக்கு வரும் ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு உங்களோட ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் நோட்டிபிகேஷன் வரும் நீங்க டக்குன்னு பாக்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை மீட் பண்றேன் அன்டில் தென் டேக் கேர் டாடா